பார்த்துக்கலாமா? டூ த்ரீ சப்பாத்தி, வெஜிடேபிள்ஸ், கேரட், கேபேஜ், பொட்டேட்டோ, பீன், ஒன் ஆனியன், டூ டொமேட்டோ, கொரியாண்டர், கரி லீஸ், ஜிஞ்சர், கார்லிக் பேஸ்ட், எக், ஹோல் ஸ்பைசஸ், டர்மரிக், சில்லி பவுடர், கரம் மசாலா. த்ரீ சப்பாத்தியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆனதும் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆன உடனே எக் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஆப்ஷனல் தான், வேணானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எக் நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபைனலாக நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஃபேவரட் சில்லி சப்பாத்தி ரெடி. நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன், நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டியாக வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Cook together.